சிவன் சிவலிங்கம் கள்ள புலனைந்து காளாமணி விளக்கு. உள்ளம் பெருங்கோயில், இந்த உள்ளமே பெருங்கோயில், ஆலயம் இந்த உடம்பே ஆலயம், வள்ளர் பிரானாக்கு வாய் கூப்பிடவாசன் வாயே கூப்பிட தெல்ல தெளிந்தார்க்கு சீவன் சிவலிங்கம் சுவாசமே சிவலிங்கம் கள்ள புலனைந்தும் காளாமணி விளக்கு. எந்த புலன்கள் உன்னை நரகத்திற்கு அழைத்து செல்கின்றது, எந்த புலன்கள் உன்னை கீழ்த்தரமான வேலைக்கு அழைத்து செல்கின்றது, எந்த புலன்கள் உன்னை மடமையாக்குகின்றதோ அந்த புலன்கள் மணிவிளக்காக மாறும். ஏன் வந்து நம்ம சித்திரக்கலை வணங்கும் ஒரு நாளைக்கு 21,600 சுவாசம் இந்த உடம்புக்குள்ள வந்து, ஒரு நாளைக்கு 21,600 சுவாசம் இந்த உடம்புக்குள்ள வந்து, இந்த 21,600 சுவாசத்தை வீணாக்கி வீணாக்கி காலத்தை வீணாக்கி விட்டாயப்பா. ஒரு சுவாசத்தை உள்ள புரிஞ்சியா, ஒரு சுவாசத்தையாவது நிறுத்தி பார்த்தியா, ஒரு சுவாசத்திலாவது மனத்தை சுருகி பார்த்தாயா? இந்த வித்தைகளெல்லாம் கற்று தேர்ந்தவர்கள் அச்சித்தர்கள். ஆக அவர்களை வணங்கும் பொழுது அவர்கள் பெற்ற பயனை நாமும் அடைகின்றோம். அப்போ சத்தத்தின் உள்ளே சதாசிவம் காட்டி சித்தத்தின் உள்ளே சிவலிங்கம் காட்டி சித்தத்திற்குள் தான் எல்லாம் அடங்கிய. இங்கே பிரம்மாக்களை பார்க்கின்றேன், இங்கே விஷ்ணுக்களை பார்க்கின்றேன், இங்கே சிவன்களையும் பார்க்கின்றேன் என்று உன் மனைவியோடு கலந்து குழந்தை பெற்றாயோ நீ பிரம்மா என்று உன் குழந்தைக்கு பால் கொடுத்து உணவு கொடுத்து உடை கொடுத்து கல்வி கொடுத்து ஆளாக்குகின்றாயே அப்பொழுது நீ வீசுவோ. அதே குழந்தை தவறான பாதைக்கு சென்று போய் அதை அடித்து திருத்தி நல்வழி கொடுத்துகிறாயே அப்போது சிவன். உனக்குள்ளே மூன்று சக்தியின் விளக்கு இருக்கின்றது, இதை என்றாவது நீ நினைத்து பார்த்தாயா? ஒரு பெண்ணும் ஆணும் இணைந்து ஆண் குழந்தையும் பிறக்கின்றது, பெண் குழந்தையும் பிறக்கின்றது. அப்ப ஆணிற்குள் பெண்ணும் பெண்ணிற்குள் ஆணும் இருக்கத்தானே செய்கின்றது. ஆக நாம் நம்மை நம் நிலையை சிந்தித்து பார்ப்பதில்லை. முதலில் தன்னை அறிந்தின்பூர பெண்ணிலாவே ஒரு தந்திரம் நீ சொல்ல வேண்டும். பெண்ணிலாவே என்னை அறிந்து இன்புற்று வாழ்வதற்கு எனக்கு ஒரு தந்திரம் வேண்டும் என்று வள்ளல் பெருமானார் தன் தந்தையிடம் கேட்டார். தன்னை அறிந்து இன்புற பெண்ணிலாவே எனக்கு ஒரு தந்திரம் நீ சொல்ல வேண்டும் என்றாவே, என்னை யாரென்று நான் அறியாமல் இருக்கின்றேன், என்னை அறிந்து நான் இன்புற்று வாழ வேண்டும், அதற்கு ஒரு வழியை சொல்ல வேண்டும் என்று கேட்டார். உனக்குள்ளே உனக்குள்ளே இறை சக்தி, உனக்குள்ளே அறிவு உதைந்து கிடக்கின்றது, உனக்குள்ளே ஞானம் புதைந்து கிடக்கு. ஆனால் இவைகளை எல்லாம் பற்றி சிந்திக்காமல் நீ மீண்டும் மீண்டும் உலகியல் வாழ்வில் உழன்று திரிந்து மீண்டும் மீண்டும் பிறக்கின்றாயே, இதுதான் மடமை. பிறப்பென்னும் பேதமை நீங்க சிறப்பென்னும் செம்பெரும் காண்கிறேன்.
அறிவுன்னா என்னன்னு தெரியுமா? அறிவாளினா அவன் யார் தெரியுமா? பிறப்பை ஒழிக்க வல்ல மார்க்கத்தை அறிந்தவன் தான் அறிவாளி. மற்றவர்கள் அனைவரும் அறிவாளிகள் அல்ல. என் மார்க்கம் இறப்பொழிக்கும் சன்மார்க்கம் தான் என்ன? பிறவி பெருங்கடல் நீந்துவர் நீந்தார் இறைவனடி சேர. பிறவியை கடல் என்று சொல்லாமல் பெருங்கடல் என்று சொல்லுவார். வள்ளுவர் போன்று ஒரு மகானை நாம் காண முடியாது. அதனால்தான் வள்ளல் பெருமான் ஒழுக்க நூலாக திருக்குறளையும் பக்தி நூலாக சிவபுராணத்தையும் விடுத்தார். பிறப்பெண்ணும் பேதனை நீங்கள் பிறவி பெருங்கடல் நீந்துவர் நீந்தார் இறைவன் அடி சேராது. பிறவி கடலை நீந்தினால் மட்டுமே நீ இறைவன் அடி சேர முடியும். பிறப்பை ஒழிக்க வல்ல மருந்து சித்தர்களிடம்தான் புதைந்து மண்ணை தோண்ட தோண்ட முதலில் மண் வரும், பிறகு கல் வரும், பிறகு பாறை வரும், அதையும் தாண்டி தண்ணீர் வரும், அதையும் தாண்டி பார்த்தால் அங்கங்களும் நிறங்களும் உள்ளே. அதுபோல உன் மனத்தை தோண்ட 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 உள்ளே இருக்கும் அத்தனை குப்பைகளும் வெளியேறி இறுதியில் பிறப்பை ஒழிக்க வந்த மார்க்கத்தை சித்தர்கள் மட்டும்தான் சொல்லி உள்ளார்கள், வேறு யாராலும் சொல்ல முடியாது. ஒருத்தனுக்கு மரணம் நிச்சயம், எல்லாத்துக்கும் பிறந்தவர்களுக்கு அத்தனை பேருக்கு மரணம் பண்ணா 9 கோடி ஞானிகள் எப்படியே தோன்றாங்க? பிறந்தவருக்கு அத்தனை பேருக்கும் மரணம் நிச்சயம் எனில் 9 கோடி ஞானிகளும் வள்ளல் திருமணம் எப்படி தோன்றி ஞானம் பெற்றார்கள்? அகத்திய பெருமான பிறந்து போனாரா? நித்திய ஜீவி அகத்திய பெருமான் அருளாளர் பேரருளாளர் எப்படி மரணத்தை வென்று காட்டிய மகா? மரணத்தை வென்று காட்ட வேண்டும் என்றால் மகான்களை வணங்குவதை தவறுகின்றனர். மகான்களின் வழியில் சென்றால் மட்டுமே மரணமேலா பெருவாள். மரணமேலா பெருவாழ்வுக்கு முதல் படி ஜீவகாருண்யம். கொல்லா நெறியே குருவருள் நெறியன பல்காலக்கு பகர்ந்தவை சிவனே என்றாங்க. கொல்லாத ஒரு நெறியே குருவருள் நெறி என்று எனக்கு பல்காலம் எனக்கு பகர்ந்தவை சிவமே என்ற அவங்களை போய் இருக பிடிச்சு அகத்தீசாரி அலறி அழைக்கும் பொழுது இந்த அகிலம் நடுக்க வேண்டும். இந்த அகரத்தில் அகிலத்தில் உள்ள அத்தகைய ஜீவராசிகளும் திரும்பி பார்க்க வேண்டும். நாம ஜபம் நமனையும் நமனையார் யம நாமம் ஜபம் நமனையும் வெல்லும். நாம ஜபம் ஞானத்தை நல்கும். நாம ஜபம் பிறப்பினை அழிக்கும். நாம ஜபம் இறப்பினை அழிக்கும். சொல்லி பாருங்கள் கிடைக்கின்றதா இல்லையா? அகத்தீசா என்று சொல்லுங்கள், ராமலிங்க தேவா என்று சொல்லுங்கள், புஜண்ட தேவா என்று சொல்லுங்கள், திருமுக தேவா என்று சொல்லுங்கள், மாணிக்க வாசக பெருமானை என்று சொல்லுங்கள், ஞான சம்பந்த பெருமானை என்று சொல்லுங்கள், போக தேவா என்று சொல்லுங்கள். அத்தனையும் வல்லமை பெற்ற இந்த உலகின் முதல் விஞ்ஞானி யோகதேவர், இந்த உலகின் முதல் மருத்துவர் தன்வந்திரி மகரிஷி. யாராலும் மறுக்க முடியுமா? 9 பாஷாணங்களை 9 விஷங்களை கொண்டு பழனிமலை முருகனை உருவாக்கினார் போகர். சயின்டிபிக்கலி 3 கெமிக்கல் ஒன்று சேர்ந்த பயிரார். அவர் 9 கெமிக்கலை ஒன்று சேர்ந்தாரு பயிரால். ஏன் அவர்களே பயம் இருந்துச்சு, சும்மா அடங்குனார். என்ன ஏன் வந்து முடிவா சும்மா அடங்குன்னு அடக்கி தான் உருவாக்குனார் முருகன்.
சிலை. தன்வந்திரி மகரிஷி அமிர்த கலசத்தை கொண்டிருக்க வந்து மகாவிஷ்ணுக்கு வைத்திய பார்த்தார். என்ன விளையாட்டா? அதனால சித்தர்களை வணங்குவோம், சிவமாவோம், சித்தர்களை வணங்குவோம், சித்தத்தை எழுவோம், சித்தர்களை வணங்குவோம், சித்தர்களாவோம், சித்தர்களை வணங்குவோம். சிவமாகி பிறப்பத்து இறப்பத்து நாம் நன்னிலை பெறுவோம். ஓம் அகத்தீசாயனம், 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 ஓம் ராமலிங்காயனம், 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 ஓம் ராமலிங்காயனம்,